அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. Yes, please. Yes, sir. Hello. Hello. Thank you. Guilty, please. Hey. Yes, sir. உன்னை எங்கேயோ பார்த்துருக்கனே. ஆஸ்திரேலியால கிரிக்கெட் மேட்ச்ல பாத்துருப்பீங்க. அந்த பத்தி தூக்கி அவங்க வாயில போட்டாங்க. ஏண்டா நீ ஏழு மலைக்கு மேற்கு பிறந்த ஜான்ல அங்கதான் தப்பு பண்றீங்க. இந்த ஊர்ல ஒரு கோழி பாக்க தெரியாது. கோழி கறிய வீட்டுல ஆக்கி சாப்பிடுனா இந்த பாவி பசங்க திருடிட்டு போயிட்டாங்க. திருட்டு போயிடுவோம. கோழி உங்க ரெண்டு பேரை கண்ட முட்டை போடவே பயப்படுது. இனிமே நாம கோழிக்கறி சாப்பிடணும்னா இந்த ரெண்டு பசங்களை ஊரை விட்டா துரத்தணும். இது எங்க பிறந்த ஊருக்கு பிறந்த ஊர்னா இங்கே திருட சொல்லுதா? பக்கத்து ஊர்ல திருடுறோம். பக்கத்து ஊர்ல வேற எங்கயா திருடு. இந்த பாரு கொஞ்ச நேரம் இங்க நின்றீங்க, நீங்க ரெண்டு பேரும் போட்டுக்கிறத கழட்டிக்கிட்டு அனுப்பிச்சு ஓடி வந்துடுறா. கழட்டிட்டு பசங்க பிறந்த ஊர்ல அச்சு தேச்சுட்டானுங்களாடா. இப்ப என்னடா பண்றது? நாம ரெண்டு பேரும் பட்டணம் போய் இதே ஊர்ல கோழி பண்ணை நடத்தலாம். இது சத்தியம். வண்டியில ஏத்த மாட்டான், பாக்கிறது சந்தேகமா இருக்க. நீ போய் பின்னாடி அண்ணே. வண்டி எப்படி போதே? ரோட் மேல போகுது. ஆனா வயக்காட்டுல போகுது. நான் சொன்னேன் பெரிய முதல்ல மேல ஏறி உன கைய குடுக்கறேன். அப்பா நீ பின்னாடி எங்கடா மோதிரத்தை? எவன் மோதிரத்தை உருவலான்னு வந்திருக்க? ஏன் மச்சான் பழச கலர்ற? நான் இப்ப வீடு பங்களா ஆட்டோ அது இது நான் ஐட்டம் பி ஜென்டில்மேன் பை ஜென்டில்மேன். ஏய் உங்ககிட்ட இருந்து மோதிரத்தை வாங்கல. திருட்டு பயம் அவனே. மோதிரத்தை திருடன விட்டுட்டேன். இப்ப எங்களுக்கு எல்லாத்தையும் திருடியா? ஆமா. இந்த ஆள் உங்களுக்கு முதல்ல தெரியுமா? ஐயோ சின்ன வயசுல இருந்தே தெரியும் மேடம். ஒரே வீட்டுல இருந்தோம், ஒரே டம்ளர்ல குடிச்சோம், ஒரே பாத்ரூம்ல குளிச்சோம், ஒரே தட்டை சாப்பிட்டோம். ஒரே லாரில ஏறணும். ஒரே ஒரு மோதிரத்தை உருவிட்டு போயிட்டான். அது சரி, நீங்க இங்க வந்தீங்க? நான் சம்பந்தி வீட்டு சமையல்காரன். இன்னும் கொஞ்ச நாள் இங்க செட்டில் ஆகறேன். சமையல்காரன்றீங்க? போட்டோ ஷூட் டை எல்லாம் மாட்டிட்டீங்க? ஏய் அதெல்லாம் பார்க்க கூடாது. தள்ளுமே. ஆமா, தாடி எல்லாம் இப்படி வச்சிருக்கீங்க, கவர பண்ண மாட்டீங்களா? ஐயோ, இந்த தாடியில ஒரு பெரிய கதையே இருக்கு மேடம். எதுக்குடா கதை வச்சிருக்கீங்க சொல்லுங்கடா. நான் ஆஸ்திரேலியால ஷேவ் பண்ணலான்னு போயிருந்தேன். ஷேவ் பண்றதுக்கு எவ்வளவு கேட்டேன்? $1 சொன்னான். என்கிட்ட $0.5 தான் இருந்தது. அதுக்கேத்த மாதிரி எடுத்து விடுறான்னு சொன்னேன். இங்க ஒரு வலி, இங்க ஒரு வலி வச்சான். அன்னில இருந்து நான் இப்படிதான் தாடி வச்சிருக்கேன். எங்க ஃபேமிலி ஃபுல்லா இப்படிதான் வச்சிருப்பாங்க. எங்க பாட்டியும் இப்படிதான் வச்சிருக்கோம். உங்க பாட்டியம்மா? ஆ, இவனை பத்தி உங்களுக்கு தெரியாத மேடம். 4 லட்சம் ரூபாய் எடுத்து வச்சுட்டா மேடம். எப்படி? ட்ரெயின்ல விட்டுட்டாரா? இல்லையே. சீட்டாடி விட்டாரா? இல்லையே. குடிச்சாரா? அப்படி இருந்தா பரவாயில்ல மேடம். 4 லட்சம் ரூபாய்க்கு வேர்க்கல்ல உண்டை வாங்கி சாப்பிட்டா மேடம். 4 லட்சம் ரூபாய்க்கு வேர்க்கல்ல உண்டை சாப்பிட்டாரா? நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா மேடம்? லாஸ் பண்ண இவன் பணத்தை ரிகவர் பண்றதுக்கு அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் பீச்ல வேறுகளே வேறுகளேன்னு வித்து நிக்கிறாங்க மேடம். என் நாட்டுக்கு போறவனே நான் வேர்க்கல்ல வச்சு பாத்தியாடா? எத்தனை நாள் இங்க இருப்பீங்க? 2 நாள் இருப்பேன். அப்ப பிளைட்ல போயிடுவேன்.
என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களே பத்தி அவன் நினைக்க கூடாது. நான் நினைக்க இத பாரியா, தினம் நீ இப்படி திருத்தனை பண்ணிட்டு இருக்க. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீ அம்மா கிட்ட வசமா மாட்டத்தான் போற. சும்மா மிரட்டாத, இதெல்லாம் அம்மாவா சம்பாரிச்சு வச்சாங்க. ஆம்பளைக்கு சம்பாரிக்க வேண்டியது, பொம்பளைக்கு இடுப்புல சாவி கொத்த வச்சுக்கிட்டு மிரட்ட வேண்டியது. உலகத்துல என்னத்த கண்டோம்? சாப்பிட்டமா பாய போட்டமா படுத்தமானு இல்லாம அம்மாங்கிறாங்க. இது பாரியா, இதெல்லாம் ஐயோ குடம்பு கொத்துக்காதுன்னு டாக்டர் சொல்லிருக்காருல. டாக்டர் எதுக்காக சொல்றாரு? என்ன காசுக்காக? ரெங்க எதுக்காக செய்யறாரு? என்ன சேவைக்காக? பிடிச்ச பள்ளி. ஐயோ அம்மா வந்துட்டாங்கள. மாட்டீங்கயா? என்னடா ரங்கா, ஆப்பிள் பாய்ஸ் எல்லாம் ரெடியாச்சா? தலையில சூடா இருக்குமா? இப்பதானே கட் பண்ணிட்டு இருக்கா. எப்படி சூடாகும்? அடுப்புல சூடா இருக்குமா? என்ன? ஆமா இல்ல, நான் எல்லாம் கிச்சனுக்குள்ள வரக்கூடாது. கொண்டு போக வழியே. இது நன்றி உள்ளதானே? ஏன் உண்ட பார்த்து நாய் குலைக்குது? அடிக்கடி இவரு தானே சிக்கன் போடுவாரு. சிக்கன் பிஸ்கட். எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு, நான் போய் முடிச்சுட்டு வரேன். எங்கேயும் போக கூடாது. நில்லங்க. ஹாய் ஆப்பிள். ஆப்பிள கழுவிட்டு தான் சாப்பிடணும். ஆப்பிள் கிளீனா தானே இருக்காண்டி. முதல்ல நாய் கூட்டிட்டு போ. அம்மா ஷட் அப். நாளைக்கு மெடிக்கல் செக்அப்க்காக டாக்டர் ராம்பிரசாத் வீட்டுக்கு வரதா போன் பண்ணாங்க. வீட்டுல டாக்டர் இருக்கும் போது ஏன் ஆன்ட்டி வேற டாக்டர் கூப்பிடுறீங்க? அவர் எங்க ஃபேமிலி டாக்டர். ஓ நல்ல டாக்டரா? ஆமா கரெக்ட். இந்த காலத்துல புதுசா வர டாக்டர்ல நம்பவே கூடாது. எப்படியோ பாஸ் பண்ணிடுறாங்க, அதுக்கப்புறம் லைசன்ஸ் மாதிரி ஸ்டெத்தோஸ்கோப்ப கழுத்துல மாட்டிடுறாங்க. யூ ஆர் ஆல்வேஸ் கரெக்ட் ஆன்ட்டி. முதல்ல நாய் கூட்டிட்டு போ. போறேன். ஐயோ அம்மா, நான் போடுமே. எதுக்கு? ஐயோ மருந்து கொடுக்கணும். முதலாளி வாங்க, முதலாளி வாங்க. புரிஞ்சு இறக்கடா. ஆமா ஒரு கல்யாணத்துக்கு கொண்டாந்து இருக்க. உட்காருங்க. கோழி கொச்சின் மீன் நம்ம ஊர் முட்டை டெல்லி சப்பாத்தி உங்களுக்காக சுட சுட கோழிய வறுத்து கொண்டாந்தனா, அப்ப பார்த்து அம்மா வந்துட்டாங்க. கப்புன்னு தலையில வச்சு தொப்பி முடிட்டேன். அந்த நேரம் பார்த்து லட்சுமி அம்மா நாயோட வந்துட்டாங்க. நாய் கோழிய பாத்துருச்சு. நம்ம சம்பந்தி வீட்ல இருந்து தபால் வந்திருக்குப்பா. சம்பந்தி யாரு? தமயந்தி அக்காவா? பானுமதி அம்மா. நம்ம சரஸ்வதிய கல்யாணம் பண்ணி கொடுத்தமே அந்த வீட்ல இருந்து உனக்கு தபால் வந்திருக்கு. என்ன பாக்குறீங்க? படிங்க. படிச்சு தாயா விஷயத்த சொல்றேன். என் சம்பந்தி வீட்டுல இருக்கிற சமயக்காரன் சரியில்லையா? உப்பு காரத்தை எல்லாம் அதிகமா கொட்டிடுறானா. நம்ம பொண்ணு சரஸ்வதி உன்னை சிபாரிசு பண்ணிருக்கு, கொஞ்ச நாளைக்கு அங்க போயிட்டு வாய. ஆமா அங்க நிறைய டிப்ஸ் கொடுப்பாங்க. என்ன விட பெரிய இடம், நிறைய டிப்ஸ் கிடைக்கும். ஆமா நான் இங்க இருந்து அங்க போயிட்டா என் ஆட்டோ அக்கௌண்ட்ஸ் எல்லாம் யார் பாத்துப்பா? நீங்க ஒண்ணு செய்யுங்க. நீங்க சும்மா தானே இருக்கீங்க? என்ன ஆட்டோ ஓட்ட சொல்றியா? உங்களுக்கு லைசன்ஸ் கிடையாது. டெய்லி ஆட்டோ அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்த்து போஸ்டர் அனுப்புங்க, நான் அங்க செக் பண்ணிக்கிறேன். ஓஹோ பாரு, இது என்னது? மை டிராவலிங் எக்ஸ்பென்ஸ் ஆன் மை பேட்டா. நீ கேப்பேன்னு எனக்கு தெரியும். இந்தா போ. கில்பர்ட் டார்லிங், இதுக்கு முன்னாடி நீ எங்க வேலை பார்த்த? டெல்லி பாம்பே கல்கத்தான 5 ஸ்டார் ஹோட்டல்ல வேலை பார்த்திருக்கேன்.
ஃபாரின்க்கெல்லாம் புல் சப்ளை பண்றேன். புல்லா? ஆ. தண்ணிக்கு அப்பால ஒரு ஊர் இருக்கு தெரியுமா? என்ன ஊரு? ஆப்பிரிக்கா, இவன் சொந்த ஊரு. அந்த ஊர்ல இருக்கிற 1000 ஆட்டுக்கு நான் தான் புல் சப்ளை பண்றேன். 1000 ஆடு டெய்லி ஏரோப்ளேன்ல போது. எதுக்கு? புல்லு தின்றதுக்கு. உனக்கு ஏழு கப்பல் ஏழு மலை தெரியுமா? ஆமா. அவன் ஏழாவது கப்பல் கட்டுறதுக்கு நான் தான் 500 ரூபா கடன் கொடுத்தேன். கேள்விப்பட்டிருக்கேன். இவனை பார்த்தா பரதேசி மாதிரி இருக்கா. இவனை நம்பாத டாலிங், இவனுக்கு ஆல்ரெடி கள்ளக்காதல் இருக்கா. ஆமா, இவன் தகர டப்பா திறந்து பார்த்தா ஒரே அழுக்கு லவ் லெட்டர். அதிகமா பேசாத, எங்க முதலாளி சொல்லி உன்னை இப்பவே வேலை விட்டு நிக்கிருவேன். யார் யார விட்டு வேலை விட்டு அனுப்புறது? நீ அம்மாவுக்கு தெரியாம ஐயாவுக்கு பிரியாணி, ஸ்வீட்டு, காரம், ட்ரிபிள் ஃபைவ் சிகரெட் இதெல்லாம் வச்சுக்கிட்டு மினி டிரைவ் இன் ரெஸ்டாரண்ட் நடத்துறே. அம்மா கிட்டே மாட்ட போறே, வீட்டை விட்டு வெளியே போறே. என்னவே வீட்டை விட்டு அனுப்ப பாக்குறியா? ஐயாட்ட சொல்லி இன்னைக்கே உன் சீட்டை கிளிக்கல. நான் மண்ணாங்கட்டி மகன் ரெங்கலடா. என்ன நீ உன்னா ஐயா ஐயான்னு மறைச்சு நிக்கிற? என்னைக்கா ஒரு நாள் நீ அம்மாக்கள மாட்ட போற. நீயும் குளோஸ், உங்க ஐயாவும் குளோஸ். மண்வாசனே மறக்க முடியல டாலிங். பள்ளி அரச நம்பி இந்த புருந்த கை விட்டுறாத. நீ கவலைப்படாத டாலிங், நம்ம கல்யாணம் பண்ணிக்கிற டெல்லி பாம்பே துபாய்னு போயிடலாம். அங்க 100 ரூபாய் கிடைச்சா வித்துருவாடா. என்ன அவ்வளவு சீப்பா நினைச்சாலும் 200 ரூபாய் தான் விற்பேன். அதனால என்ன கல்யாணம் பண்ணிட்டு அடிமனுக்கு குன்னூர் போயிருவோம். காரவடி போலாங்க. என்ன சண்டை? அது வந்து என் வாழ்க்கை பிரச்சனை. நேரத்துல ரெண்டு பேரும்